வாழ்க வளமுடன். இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ண உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தோஸ் லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணதா நினைச்சுக்க முடியும். பாருங்க, இந்த ஒரே க்வெஸ்சனுக்கு எவ்வளவு கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்சிமெட்ரிக் அல்கின் ரியாக்ட் வித் வாட்டர் இன் பர்சன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம். இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா மகோனிக் ஆஃப் வாட்டர் அடிஷன் ரியாக்ஷன். பாருங்க, மகோனிக் ஆஃப் வாட்டர் அடிஷன் ரியாக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் CH3CH டபுள் பாண்ட் CH2 ரியாக்ட் வித் H2O. React with H2O in presence of acid medium. In presence of acid medium. இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, எப்படி நோட் பண்ண முடியும், HOH. இப்ப இந்த ஒன் ப்ரோட்டீன்ல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பை பாண்ட் எலக்ட்ரான், இந்த ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கு போகும். போற அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன பண்ண அப்படின்னா அந்த ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துட்டு OH மைனஸ் ரிமூவ் ஆயிரும். அப்ப இங்க என்ன படை கிடைச்சிருக்குன்னு பாருங்களேன், இந்த ஹெச் எங்க ஜாயின் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH2 ஜாயின் ஆகும். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க, CH3CH சிங்கிள் பாண்ட் CH3 எலக்ட்ரான லாஸ் பண்ணது CH கார்பன், அதனால இங்க பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்குன்னா செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கணும். OH மைனஸ் இருக்குங்க. OH மைனஸ் இஸ் அ நியூக்ளியோஃபைல், நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீசிஸ், அதனால என்ன பண்ணணும், அது CH+ கார்பனை போய் இது பண்ணும். அப்ப அங்க என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க, CH3 CH OH CH3. இந்த காம்பவுண்டோட பேர் என்ன சொல்ல போறீங்கன்னா நம்பர் கொடுங்க 1 2 3. OH செகண்ட் கார்பன் இருக்கு, 3 கார்பன் இருந்தா புரோபீன், OH இருந்தா ஆல், புரோபீன் பிளஸ் ஆல் புரோபனால், OH எந்த கார்பன் இருக்குன்னா செகண்ட் கார்பன் இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க, 2 புரோபனால். ஆன்சர் இதை இந்த மாதிரி எழுதலாம், இன்னும் ஷார்ட்டா எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH3CH டபுள் பாண்ட் CH2 H2H+. இங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாருங்க, இது H எப்படி டிசோசியேட் ஆகுன்னா H+ OH மைனஸ் டிசோசியேட் ஆகும். மார்கோனிக் ஆஃப் வாட்டர் அடிஷன் அப்படிங்கறதுனால நெகட்டிவ் அயன் கோஸ் டு least number of hydrogen containing carbon, positive ion goes to maximum number of hydrogen ion, hydrogen atom containing carbon. அப்ப bond break ஆயிடும். அப்ப answer எப்படி எழுதுவீங்க பாருங்க, CH3 CH OH CH3 இந்த மாதிரியும் எழுதலாம், ஷார்ட்டா எழுதலாம். பார்த்தாச்சு ஆன்சர் வந்து 2 புரோபனால் கிடைச்சிருக்கு. இப்போ உங்க கொஸ்டின்ல கேட்டது எந்தெந்த ஈக்குவேஷன்லாம் 2 புரோபனால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 2 புரோபனால் கிடைச்சிருக்கு. செகண்ட் காம்பவுண்டு செக் பண்ணி பாருங்க, செகண்ட் காம்பவுண்டு செக் பண்ணுங்க, CH3 CH ரியாக்ட் வித் கிரிக்னால் ரியேஜன்ட் ஆட் பண்ணுங்க, CH3 MgI ஆட் பண்ணுங்க, CH3 MgI ஆட் பண்ணுங்க. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த CH3 MgI இஸ் த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட், இதுல மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் கார்பன் ஆட்டம், ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் மெக்னீசியத்துல இருந்து எடுத்துரும். அப்ப CH3- ஆகும். இந்த CH3- என்ன பண்ணா CB கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். அப்ப இந்த பைபாண்ட் வந்து பிரேக் ஆகி ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துட்டு O- ஆயிரும். அப்ப அந்த O- கூட MgI வந்து சேர்ந்துடும், CH3 கார்பன் மேல வந்து சேர்ந்துரும். அப்ப எப்படி எழுதுவீங்கன்னு பாருங்க, CH3 CH3 H, இங்க என்ன இருக்குன்னு பாருங்க OMgI. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாருங்க, H2O ஆட் பண்ணுங்க, H2O ஹைட்ராலிசிஸ் பண்ணுங்க. ஹைட்ராலிசிஸ் பண்ற போது எப்படி டிசோசியேட் ஆகுன்னு பாருங்க, H+ OH-. உங்களுக்கு இங்க என்ன ஆன்சர் வேணும்னா எந்த ஒரு ஆல்டிகைடா இருந்தாலும் எத்தனால் ரியேஜன்ட் ரியாக்ட் பண்ற போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா செகண்டரி ஆல்கஹால் வேணும். அப்ப செகண்டரி ஆல்கஹால் வேணும், OH வேணும். இந்த O இருக்கு, H மட்டும் இல்லை. அப்ப நான் H மட்டும் எடுத்துட்டு MgI ரிமூவ் பண்ணிருங்க. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, CH3 CH3
H, இங்க OH. Remaining என்ன இருக்கு பாருங்க MG, I, OH இருக்கா? MG, I, OH. அப்ப இந்த காம்பவுண்ட் நேம் என்ன அப்படினு பாருங்க. கார்பன் நம்பர் 1, கார்பன் நம்பர் 2, கார்பன் நம்பர் 3. செகண்ட் கார்பன்ல OH இருக்கு. 3 கார்பன் இருந்தா ப்ரோபேன், OH இருந்தா ப்ரோபனால். செகண்ட் கார்பன்ல OH இருந்தா 2 ப்ரோபனால். 2 ப்ரோபனால். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயும் 2 ப்ரோபனால் கிடைச்சிருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்லயும் 2 ப்ரோபனால் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனை நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை செக் பண்ண போறோம். தேர்ட் ஈக்குவேஷன் CH2O அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட் தான் CH2O எழுதுறோம். ஃபார்மால்டிஹைட் இப்படி எழுதிக்கலாமான்னு பாருங்க. HC(H)2 எழுதலாமா? இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா கிருட்னார் ரியேஜன் தான் ஆட் பண்ண போறேன். C2H5 MGI காம்பவுண்ட் ஆட் பண்ண போறேன். இப்ப என்ன நடக்குன்னா இந்த எத்தில் குரூப் வந்து ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை எடுத்துட்டு எத்தில் குரூப் என்ன பண்ணா கார்பனைல் கார்பன் வந்து அட்டாக் பண்ணும். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இங்க நடக்க போகுது. அட் சேம் டைம் இந்த பைபாண்ட்ல உள்ள ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் இடத்துக்கு வரும். அப்ப அது ஓ மைனஸ் ஆயிரும். அந்த இடத்துக்கு யார் வந்துடும் ஆனா ஹைட்ரஜனோட எம்ஜி வந்து ஜாயின்ட் ஆயிரும். அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. ஹெச் சி என்ன குரூப் வந்திருக்குன்னு பாருங்க. C2H5 குரூப் வந்திருக்கா? கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த ஹெச் பிளஸ் மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால் வந்துருமானு பாருங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. எம்ஜிஐ ஓஹெச் இருக்கான்னு பாருங்க. எம்ஜிஐ ஓஹெச் இருக்கா? அப்ப இது என்ன ஆல்கஹால் பாருங்க. இது எப்படி சொல்லலாம்னு பாருங்க. 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் இருந்தா புரோபேன், ஓஹெச் இருந்தா ஆல். ப்ரோபனால் இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேருனா ப்ரோபனால். ப்ரோபனால் அப்படி நம்ம சொல்லுவோம். 4th காம்பவுண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. 1 ப்ரோபீன் இருக்கு. CH3 CH டபுள் பாண்ட் 1 ப்ரோபீன் காம்பவுண்ட் இங்க இருக்கு. இந்த 1 ப்ரோபீன் காம்பவுண்டோட என்ன ஆட் பண்றோம் அப்படினு பாருங்க. நியூட்ரல் KMnO4 ஆட் பண்றோம். டைஹைட்ராக்சிலேஷன் நடக்கும். இந்த டபுள் பாண்ட் அப்படியே பிரேக் பண்ணிட்டு டபுள் பாண்ட் கார்பன் 2 இனி 2OH ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்னு பாருங்க. டபுள் பாண்ட் மட்டும் பிரேக் பண்ணிக்கங்க. டபுள் பாண்ட் மட்டும் பிரேக் பண்ணிட்டு டபுள் பாண்ட் நியரஸ்டா உள்ள 2 கார்பனை 2 ஹைட்ராக்சி குரூப் ஆட் பண்ணுங்க. அப்ப இந்த காம்பவுண்ட நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் நம்பர் 1, கார்பன் நம்பர் 2, கார்பன் நம்பர் 3. அப்ப என்ன சொல்லுவீங்க? நாம் 1,2 டையால் இது. அப்ப என்ன சொல்லுவீங்கன்னா ஆன்சர் 3 கார்பன் இருக்கு. புரோபேன் 1,2 டையால் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆன்சர் வரலன்னா 2 ப்ரோபனால் வரல. பாருங்க இந்த 4 ஈக்குவேஷன்ல என்ன ஈக்குவேஷன்ல 2 ப்ரோபனால் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2 ப்ரோபனால் கிடைச்சிருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்லயும் 2 ப்ரோபனால் கிடைச்சிருக்கு. அப்ப எந்த ஈக்குவேஷன்ல கிடைக்கலன்னா தேர்ட்லயும் ஃபோர்த்லயும் கிடைக்கல. அப்ப இந்த க்வெஸ்சனுக்கான சரியான ஆன்சர் எது, இந்த க்வெஸ்சனுக்கான சரியான ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். வாழ்க வளமுடன்.